வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் தேதிகள் குறித்து சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகு பெய்யாமொழி அவர்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் இலவச மடிக்கணினி வழங்கும் அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் முடங்கி தான் இருக்குது. எப்போது மடிக்கணினி வழங்கப்படும், இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மிகேஷ் நேற்றைய தினம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்வியாண்டில் மடிக்கணினி வழங்கும் தேதிகள் குறித்து தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மடிக்கணினி கொடுக்கலாமா இல்லை டேப் வந்து கொடுக்கலாமான்னு சொல்லி நிதித்துறை வந்து ஆலோசனை நடத்திட்டுன்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்வியாண்டில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் தேதிகள் குறித்து முதல்வர் அறிவிப்பார்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சர் சொன்னதுக்கான ப்ரூஃபும் இந்த வீடியோ என்ற ப்ளே ஆகும். உங்களுக்கு தான் தெரியும், இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கோம், துறை சார்ந்தும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில் வந்து மடிக்கணினி வழங்கலாமா இல்லை டேப் வழங்கலாமான்னு கூட நம்ம அதை சொல்லியிருந்திருக்கோம். நம்ம ஆக நிதி நிலைமை சீராகும் போது முதலமைச்சரை கூப்பிட்டு அதற்கான நல்ல தேதி அறிவிப்பார். பேச்சுவார்த்தை உங்களுக்கே தெரியும், 20 மணி நேரம் உட்காந்து அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். 2 நாட்கள் இரவு 12:30 வரைக்குமே நான் அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு சங்கங்களாக உடைய கருத்துக்களை கேட்டிருக்கோம். கருத்துக்களை வாங்கினதில் முக்கியமான பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். மிக விரைவில் ஏன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உட்காந்து பேச வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்காக நாங்களும் காத்து கொண்டிருந்தோம். அது வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சுமூகமான டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் அந்த டீச்சிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அந்த டெக்னாலஜி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து எந்த ஒரு சுமையும் இல்லாமல் அதை எப்படி கொண்டு செல்லுங்கிறதுக்காக நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக எளிமையாக கொடுக்க வேண்டும். ஏன்னா எம்இஸில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கேப்சர் பண்ணுறீங்களோ அது சார்ந்து ஏறதாலும் ஒரு 10 துறை சார்ந்து அதை நாங்கள் வந்து டேட்டாஸ் எடுக்கிறோம். நாங்கள் குழந்தைங்களுடைய மனநலம் சார்ந்தும் சரி, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி, மார்க் ரிலேட்டடாகவும் சரி, குழந்தைங்களுக்கு வழங்க வேண்டிய பஸ் பாஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இது போன்ற திட்டங்கள் போய் முறையாக சேர்க்கிறதாங்கிற வரைக்கும் அது அந்த எம்இஸில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இருந்தாலும் அதில் அங்கங்கே கொஞ்சம் சில இஷ்யூஸ், சர்வர் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்னு சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் களைய வேண்டிய அந்த கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதை எனக்கு நாங்கள் பார்த்து கொடுத்து தான் அது நிதியமைச்சர் தான் நீங்கள் கேட்கணும். புரியல, ஜென்ரலாக வருஷம் வருஷம் இது நடக்கிறது தான். இது நமக்கு வந்து இப்போ மாணவர்களுக்கு எந்த ஒரு ஒரு சிக்கலும் அதில் இல்லாமல் அவளுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக அவர்கள் வாங்க வேண்டுமோ அதுக்கான பணிகளை என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் செய்து கொண்டிருக்கிறார். முக்கியத்துவம் புரியலம்மா, கண்டிப்பாக அது நல்ல விஷயம். ஏற்கனவே இப்போ இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஸ் போட்டி வைத்து அந்த பள்ளிக்கூடம் மாவட்ட லெவலில் மாநில லெவலில் வெற்றி பெற்ற அந்த மாணவர்களை கொண்டு வந்து செஸ் ஒலிம்பியாடு நாங்கள் பார்க்க வைத்தோம். அதே போன்று இது நல்ல விஷயம் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக துறையோட அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கான ஏற்பாடையும் சொல்லி, ஏன்னா ஆல்மோஸ்ட் 15 வருடங்கள் கழித்து நடைபெறுகின்ற ஏஷியன் கப் இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமை வாய்ந்தது. கண்டிப்பாக நம்முடைய மாணவ சின்னங்களை நம்ம அதை கண்டிப்பாக கொண்டு வரணும். உங்களுக்கு தான் தெரியும், இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம், துறை சார்ந்தும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில் வந்து மடிக்கணினி வழங்கலாமா இல்லை டேப் வழங்கலாமான்னு கூட நம்ம அதை சொல்லியிருந்திருக்கோம். நம்ம ஆக நிதி நிலைமை சீராகும் போது முதலமைச்சரை கூப்பிட்டு அதற்கான நல்ல தேதி அறிவிப்பார். பேச்சுவார்த்தை உங்களுக்கே தெரியும், 20 மணி நேரம் உட்காந்து அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். 2 நாட்கள் இரவு 12:30 வரைக்குமே நான் அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு சங்கங்களாக உடைய கருத்துக்களை கேட்டிருக்கோம். கருத்துக்களை வாங்கினதில் முக்கியமான பிரச்சனைகள் என்னங்கிறதுலாம் இப்போ நாங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். மிக விரைவில் ஏன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உட்காந்து பேச வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கோம். அது வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சுமூகமான டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் அந்த டீச்சிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அந்த டெக்னாலஜி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து எந்த ஒரு சுமையும் இல்லாமல் அதை எப்படி கொண்டு செல்லுங்கிறதுக்காக நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக எளிமையாக கொடுக்க வேண்டும். ஏன்னா எம்இஸில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கேப்சர் பண்ணுறீங்களோ அது சார்ந்து ஏறதால ஒரு 10 துறை சார்ந்து அதை நாங்கள் வந்து டேட்டாஸ் எடுக்கிறோம். நாங்கள்
குழந்தைங்களுடைய மனநலம் சார்ந்தும் சரி, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி, மார்க் ரிலேட்டடாகவும் சரி, குழந்தைங்களுக்கு வழங்க வேண்டிய பஸ் பாஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இது போன்ற திட்டங்கள் போய் முறையாக சேர்க்கிறதாங்கிற வரைக்கும் அந்த எம்எஸ்லேயே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இருந்தாலும் அதில் அங்கங்கே கொஞ்சம் சில இஷ்யூஸ், சர்வர் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் களைய வேண்டிய அந்த கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதை எனக்கு நாங்கள் பார்த்து கொடுத்தாங்க. அது நிதியமைச்சர் தான் நீங்கள் கேட்கணும்.